ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனை வந்துட்டது, பிரிவினை வந்துட்டது. எங்க பிரச்சனை வந்தது? ஏதன் தோட்டத்துல பிரச்சனை வந்துட்டது. என்ன பிரச்சனை வந்தது? ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற கனிகளில இந்த ஒரு மரத்தின் கனியை நன்மை தீமை செய்யறத மட்டும் சாப்பிடாத ராசா, மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடு. ஒன்று கூட மிச்சம் வைக்கல. கர்த்தர் அதையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னதே நான் ஏற்ற காலத்துல தாரன்னு தான் சொன்னார். அதான் உங்களுடைய அர்த்தம் இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடாது. என்னன்னா, கர்த்தர் எங்களுக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார்ன்ற விசுவாசம் எனக்கு இருக்குவா இருந்தா, என் அப்பா இந்த உலகத்தையே படைச்சு போட்டு இந்த கையில தந்தவர், இந்த ஒரு பழத்தையும் வைக்க போறார்? வைக்க மாட்டார். என்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளை எவ்வளவுதான் தீமை செய்தா என்ன, எவ்வளவுதான் துக்கமான காரியத்தை செய்தா என்ன, எவ்வளவுதான் சொல்லுங்க நாம நடந்தாலும் தகப்பனுடைய அன்பு மாறாது, பிள்ளையுடைய அன்பு தடுமாறிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஏனண்டா, அவர்களுக்கு தெரியாது இந்த அனுபவத்துக்குள்ள இல்ல. அப்பாவுடைய அன்பு அங்க நிற்கும், பிள்ளையுடைய அன்பு இஞ்ச நிற்கும். ஆனா பிள்ளைக்கு என்ன தெரியும்? நான் தான் பெரியா. பண்டிகுடி மாதிரி எப்ப கவிட்டு போய் ஆகாயத்தை பார்க்குதோ அண்டைக்கு தான் தெரியும், ஐயோ இவ்வளவு பெரிய ஆகாயம் இருந்திருக்கு எனக்கு இவ்வளவு நாளும் தெரியல. இதுதான் குட்டி பிள்ளைக்கு இருக்கிற அறிவு. தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் சொன்ன இதை மட்டும் சாப்பிடாத. ஏற்ற காலத்துல தருவன். இவர்கள் என்ன செய்தார்கள்? வஞ்சிக்கப்பட்டு புரிதினை உண்டானபடியினால பரலோகத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில புரிய ஒரு பிரிவினை வந்தது. இந்த பிரிவினையை சரிப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? எங்களை தன்னுடைய ரத்தத்தினால ஒப்புரவாக்கினாராம். ஹல்லேலூயா. யாரோட ஒப்புரவாக்கினார்? பிதாவாகிய தேவனோட என்னையும் உங்களையும் அவரோட ஒப்புரவாக்கினார். அதுதான் சிலுவை. மேலையும் கீழையும் என்ன அர்த்தம்? சிலுவை இப்படி மேலையும் கீழையும் என்ன அர்த்தம்? சாய்த்துக்கு கிழக்குக்கு மேற்கு ரெண்டு பக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? மேலே கீழே தேவனோடும் மனுஷனோடும் ஒரு சம்பந்தம், ஏற்பாடு, ஒப்புரவாக்குதல். இந்த பக்கம் மிஞ்சால, இந்த பக்கம் மிஞ்சால சிறுவை இப்படி இந்த மனுஷனோடையும் இந்த மனுஷனோடையும் எங்களுக்கு ஒப்புறது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிக்கிறோம். நேற்று தினத்துல ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற சபை என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஓ இவங்க சபிக்கப்பட வேணும், இவங்க எங்களை பற்றி கலக்கிறாங்க, இவங்க சாக வேணும், இவங்க அழிய வேணும். அப்ப இயேசு சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் அவசர தியாகத்தின் அர்த்தம் என்ன? அதான் இயேசு சொன்னார், என்னை அறிந்தவர்கள் என்னை பின்பற்றினவர்கள் இன்றைக்கு என்னை மனதளிக்கிறார்கள். இயேசு சொன்னார், உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. இப்படி நீ செய்யறதுனால அவங்க தலைமையில என்னத்தை கொட்டுறாய்? அக்கினியை கொட்டுகிற அநியாயத்திற்கு நான் செய்வேன். நான் சொன்னதை மாத்திரம் நீ செய். உன்னை துன்பப்படுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணு. சபிக்கப்படும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, பயப்படாதீங்க. ஆமென். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் ஒரு நாள் தங்காது. காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அந்த ரத்தம் பிரிவினையை இல்லாமல் பண்ணி பிதாவாகிய தேவனோடு என்னையும் உங்களையும் மனுஷனோட மனுஷனையும் மனுஷனோட தேவனையும் ஒப்புரவாக்குறது. ஆமென். ஒப்புரவாக்குற அந்த ரத்தம் என் மேலே இருக்கு. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. காசோ பணமோ படிப்போ எங்களுக்கு சொல்லுவாரு ஒரு வருஷம் சொன்னீங்க டெஸ்லா கார் இருந்தா என்ன, தனி எட்டு பிள்ளைங்க இருந்தா என்ன, இல்ல மிஸ்டர் துரும்பு கொண்டு வந்து எங்களுக்கு துரும்பு துரும்பா கொட்டினா என்ன? ஒன்றும் ஒன்றும் செய்யாது. இந்த இயேசுவின் ரத்தம், ஹல்லேலூயா, இந்த இயேசுவின் ரத்தம் என்னதான் எங்களிடத்துல இருந்தாலும் எங்களை ஒப்புரவாக்குற இந்த இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் இதுதான் ஜெயத்தை தரும். உங்களுக்கு இருக்கிற வியாதியை நீக்கும், ஜெயத்தை தர கவலையை நீக்கும், கண்ணீரை போக்கும், கலக்கத்தை துயரத்தை துன்பத்தை காரியம் சரி. மார்க்கு வாசிங்க, அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்குது. மார்க்கு 14:24.
சரி, அங்கேயும் அதுதான் இருக்கிறது. அல்லேலூயா. எது புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறது? எது பாவம் மன்னிப்பைகளை உண்டு பண்ணுகிறது? ஆண்டவர் சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற. எதை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார்? எப்ப ஆண்டவர் இதை செய்த? கடந்த வியாழக்கிழமை நாங்க பார்த்தோம், இயேசு அவருடைய யூதாசால காட்டி கொடுக்கப்படுகிற அன்று இரவு ஆண்டவர் என்ன செய்தார்? திருவிருந்த ஏற்படுத்தினார் இல்லையா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் திருவிருந்த? 3.5 வருஷம் ஊழியம் செய்தவர், 3.5 வருஷம் சீசர்ல பக்கத்துல வச்சு வளர்த்தவர், ஏன் திருவிருந்த 2வது வருஷத்திலே சொல்லி கொடுக்கல? ஏன் 3வது வருஷத்துல அவர் ஆயத்தப்படுத்த இல்லை? ஏன் 3வது வருஷத்துல செய்ய இல்லை? அதுல கடைசி நாளில் மட்டும் செய்தார். ஏன் என்று நினைக்கிறீங்க? இருக்கல வர அவசியம் ஏற்படும் இல்லை. என்ன மரணத்தை திருவிருந்தில நாங்க என்ன செய்யறோம்? இயேசுவினுடைய மாமிசத்தை உட்கொண்டு அவருடைய ரத்தத்தை நாங்க பானம் பண்ற போது அவருடைய மரணத்தை நாங்க நினைவு கூறுகிறோம். இவங்களுக்கு சொன்னா விளங்க இல்ல. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான்னு இப்படி சின்ன பேருக்கு சொல்லிச்சு கூட்டுக்கள் தனியே போயா? உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது. எனக்கு பின்னால பிசாசு என்ன? நாங்க இப்ப உங்களை பார்த்து, நான் உங்களை பார்த்து சொன்னா அடிச்சே போடுவீங்க. என்ன நீங்க அடிக்க மாட்டீங்கன்னா தேவனுடைய ஆவி உங்களோட இருக்கிறபடியா விளங்கி கொள்ளுவீங்க. அல்லேலூயா. பேதுரு சொல்ல, ஆண்டவரே உமக்கு அப்படி நடக்கக்கூடாது. பேதுரு ஆண்டவர் மேல உள்ள அன்பில சொல்லிச்சது, ஆவியில சொல்ல இல்லை. ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா பேதுரு சொல்றது, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார், ஆண்டவரே நாங்க யாருகிட்ட போவோம்? ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்துல தானே உண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முதல் வெளிப்பாடு வந்தோடனே எனக்கு ஐயாக்கு சந்தோஷம் வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு நடக்கக்கூடாது, நாங்க இப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் இயேசுவனுடைய ரத்தம் எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறபடியாக நாங்கள் பழசுக்களை நாங்கள் போகக்கூடாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9, 3வது காரியம், இயேசுவனுடைய ரத்தம் எனக்கு என்ன செய்தது? என்ன செய்தது? நான் ஓனர் படியாக இருக்கலாம், ஆனா இயேசுங்கிறது என்ன செய்தது ஆண்டவருக்குள்ள சொல்லி தருவேன் இல்லையா? ஓனர் சில உடனே முன்னுக்கு பின்னுக்கு இருக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டபடியினால நான் என்ன செய்யப்பட்டேனா? தேவனுக்கென்று மீட்கப்பட்டிருக்கிறேன். அடைவனுக்கு அடைவு வைக்கப்பட்டிருந்தது. மீட்பார் ஒருவரும் இல்லை. இயேசு தன்னையே கொடுத்து, உங்களை யோசிச்சு பாருங்க, இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து என்ன மீட்கிற அளவுக்கு என்னடா என்ன இருந்தது? இயேசுவோட சாதாரணமா இந்த பூமியில வாழ்ந்த இயேசுவோடைய ஒப்புறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமில்லை. அவர் நடந்த காரியத்துக்கும், அவர் செய்த காரியம், செய்த உபவாசத்துக்கும், அவர் செய்த ஊழியத்துக்கும், அவர் பிணியாளியை குணப்படுத்தி, நோயாளிகளை குணப்படுத்தி, பிசாச துரத்தி, முடவனை நடக்க வச்சு, குருடனுக்கு கண்ணை கொடுத்து இல்லையா, முடவனை தூக்கம் என்ன குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தி, தொடுவீங்களா? உடம்பெல்லாம் நாங்கள் எல்லாம் கெசங்கெசங்க படிச்சா இருக்கிறோம், தொடுவோமா? தொடுவோமா? நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, பார்க்க கத்திரிக்கு சோத்துனா போற போதே வாசலுக்கு வச்சு என்ன செய்தாங்க? கைக்கெல்லாம் உடுப்புகள் போட்டு, காலு உடுப்பு போட்டு, உடம்பெல்லாம் போட்டு சுத்தி கட்டி, அதுக்கு மஞ்சள் உடுப்பு போட்டு, நாங்களே இப்ப கத்திரிக்கு சோத்துறோம். கருப்பா இருந்த நானே நேற்று கல்லணா இருந்தேன், மஞ்சள் இல்லை, சும்மா பழமல்ல டெல்லியா ரெட் லைட் மாறுது. ஆமா கலலூயா. அப்ப இப்படியே செய்யப்பட்டது. ஆனா இயேசப்பா எங்களை தன்னுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான மனுஷங்களை நாங்க இருந்தோம், மீட்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம நாங்க இருந்தோம், பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தோம். எங்க இயேசு இதெல்லாம் பார்க்கல, எங்க இடத்துல கிருமி இருக்குன்னு பார்க்கல, பக்டீரியா இருக்குன்னு பார்க்கல, தொத்துவன்னு பார்க்கல. என்ன நான் சொல்ல வந்தேன்டா, என்ன இயேசு தன்னை விட என்ன நேசித்தார்? அல்லேலூயா. பாவியாக என்ன தன்னை விட என்ன நேசித்தார்? நாங்க நேசிக்கிறோமா? மற்றவர்களுக்கு உயிரை கொடுப்போமா? சொல்லுங்க பார்ப்போம், உண்மையா சொல்லுங்க பார்ப்போம், உயிரை கொடுப்போமா? ஒருவேளை உங்களோட பிள்ளை அல்லது எங்களோட பிள்ளை அல்லது எங்களோட குடும்பத்துல ஏதாவது நடந்தா காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம், எங்களோட உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு துணிவோமா? அநேகமா மனுஷ பிரகாரம் மற்றவர்களுக்காக செய்ய மாட்டோம். ஒருவேளை எங்களை குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக செய்யலாம், எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு மனுஷன் நல்லவனுக்காக அப்படி செய்யலாம், கெட்டவர்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு கெட்டு போன, நாறி போன, நாசமா போன கடற்கரைக்கு பக்கம் இருந்து இருந்து உங்களுக்கு தெரியும்,
மிருகங்களையாவது செத்து நாறி கிடந்தது பார்த்துருக்கிறீங்களா? ரோட்டுகளில் வாகனத்துக்கிட்ட அடிபட்டு செத்து நாறி போய் கிடக்கு நாறு மணக்கம் தவக்க ஊரில் காவலுக்கு அடிபட்டு மணக்கம் பழி கொடுத்து போய் இல்லை என்ன மனம் அடிக்கும். இதை விட கேவலமாக இருந்த எனக்காக உங்களுக்காக செத்து செத்து பிணமாக கிடந்த எனக்காக உங்களுக்காக இயேசு தன்னை கொடுத்து நிமிட்டு கொண்டார். இயேசுவின் ரத்தம் அதை செய்தது. ஹல்லேலூயா. எவ்வளவா இங்கே ஆண்டவர்களை நேசிக்கிறார், எவ்வளவா எங்களை அன்பு செய்கிறார், எவ்வளவா அவர் தியாகம் செய்தார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி தேரம் இருந்து ஜெபிக்கிறதே கஷ்டப்பா. இதில் ஆண்டவர் கதைச்சிக்கிட்டு இருக்கார், அரை மணி தேரம் நிற்க முடியல ஓடிப்பில் இருந்துட்டேன். இயேசு ஆறு மணி தேரம் சிறுவேலை தொங்கினார். ஹல்லேலூயா. நெச்சு பாருங்க, நெச்சு பாருங்க. ரெண்டு கையிலே ஆணி, ரெண்டு காலையும் உண்டா வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்லையா? மூன்று ஆணியில தொங்குறார். எவ்வளவு நேரம் மனசனால தொங்க முடியும்? எவ்வளவு நேரம் கையை உங்களால் எப்படி வச்சு ஜெபிக்க முடியும்? அல்லது ஜெபிக்கவும் வேண்டாம். எவ்வளவு நேரம் ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் நாங்கள் முழங்கால இருந்து ஜெபிக்கிறோம்? அட்லீஸ்ட் கட்டில இருந்தால் எவ்வளவு ஜெபிக்கிறோம், அதிலே இருந்தவளோ நேரம் ஜெபிக்கிறோம். ஒரு மணித்தாலும் ஜெபிக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு நான் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்துட்டு பைபிள் வாசிப்பேன், பைபிள் வாசிக்கிறேன். திருநெல் இருந்தாலும் தங்கது வெள்ளுமினுடைய பிசாசை சொன்னார். பிறகு ரெண்டாம் பந்து பார்த்தா பிறகு நித்திர ஓடுறாங்க. எழுப்பி ஆண்டவர் சொன்னார், நீங்க சோதனை எனக்காக ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்காக. நீங்க சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மூன்றாம் முறை இயேசு வந்து பார்த்தார். அவருடைய கண்கள் எல்லாம் நித்திரமாயிருக்கும் புரட்டும் இல்லையா? ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஜெபிங்க ஒன்று சொல்லவே இல்லை, திரும்பி போயிட்டார். எங்களுடைய ஆண்டவர் ஒருவனையும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் ஒருவனையும் கட்டாயப்படுத்துற தேவன் இல்லை. சில சபையில பாஸ்டர்மார் கஷ்டாயப்படுத்துவேன். என்ன கட்டாயப்படுத்திச்சுதான் நான் கர்த்தத்தில் கேட்டேன், ஆண்டவரே என்ன நீர் தெரிந்து கொண்ட நாளையில இருந்து ஒரு சபையில நீர் என்னை கொண்டு சேர்த்திங்க ஆண்டவரே. அங்கே எல்லாம் எனக்கு என்ன வளர்த்த ஊழியக்காரன் இதை செய்ய அதை செய்ய எனக்கு சொன்னதில்லை, நானா போய் பார்த்து எடுத்து நான் தானே ஆண்டவரை செய்தேன். ஏன் ஆண்டவரை இதை செய்ய இதை செய்ய ஏன் இப்படி கட்டாயப்படுத்தீங்கன்னு நான் கேட்டேன். கர்த்தர் பதில் சொன்னாலே இல்லையா? எப்படி நினைக்கிறீங்க? கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, பன்னிரெண்டாம் வசனம் நினைக்கிறேன். கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மாத்திரம் நான் சொல்றேன். கர்த்தர் என்னோட பேசினார், என்னோட கதைச்சார், இதை செய்தார், என்னை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார்ன்றதுக்காக நான் உங்களுக்கு அத்தாட்டியை சொல்லிட்டு போறேன். ஆறு பன்னிரெண்டு, நல்ல வேஷமாய் ஒழுங்குமுறை இருக்குது. கட்டாயப்படுத்துறதுக்கு நீங்க யார்? இயேசுவே கட்டாயப்படுத்த இல்லையே. தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய முழு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்ட எந்த இயேசு இதை செய்ய அதை செய்யு கேட்க இல்லையே. அப்ப நீங்க என்ன கட்டாயப்படுத்த முடியும்? ஒருவரும் ஒருவரையும் கட்டாயப்படுத்த முடியாது. விருப்பமெண்டாறு படித்தாலும் ஜெபி, விருப்பமெண்டாறு படித்தாலும் ஜெபி, விருப்பமெண்டாறு படித்தாலும் ஜெபி. எதை விதைக்கிறீங்களோ அதை அறிவிங்க. அல்லேலூயா. ஒரு மணி தேரம் ஜெபிச்சா அதுக்குரிய ஆசீர்வாதம். பத்து மணி தேரம் ஜெபிச்சா கர்த்தர் உங்களோட இருந்து பயங்கரமான காரியம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொன்னேன், மகனே என்னுடைய பரிசுத்தமான ஊழியக்காரர்கள் அநேக நேரம் என்னோட இருந்து பரிசுத்தமா இருக்கிறாங்க, அதனாலே தான் நான் அவங்களோட இருந்து அற்புதம் செய்கிறேன். நீங்க மீறு நானும் முயற்சி செய்கிறேன். ஒரு வருஷம் கிட்ட வரப்போகுது, முயற்சி செய்கிறேன். இப்படி வாரது அப்படி போறது, இப்படி வாரது அப்படி போறது. ஆனா என்ன தெய்வம் எனக்கு சொன்னதன்படி எங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். சாகுவதற்கு முதல்ல என்னை ஆண்டவரை எடுத்துக்கொள்றதுக்கு முதல்ல என்ற தெய்வத்துடைய காரியங்கள் நடந்து தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பமா நினைத்தவர்கள் குப்பி அன்னைத்தவர் இது கட்டை தானே, இது என்ன கடுகு மாதிரி இருக்குது, உள்ளதுக்கு கலரும் இல்லை, கருப்பு தானே, இது என்னது ஊழியக்காரனாக இல்லது, நான் ஊழியக்காரனாக இல்லை. யூடியூப்ல பாக்குறாங்க பாருங்க, எனக்கு அந்த விருப்பமும் இருக்க இல்லை. நேற்று முருகர் சொல்ற போது உங்களுக்கு கத்துறதுக்கு சித்தமான உங்களோட போதகர் வேற வேறு யாருப்பா போதகர்? எனக்கு ஏசுதான் போதகர். நானும் இப்பதான் கற்றுக்கணும். என்ன பொறுத்தவரையில கத்துற ஒரு மனுஷனுக்கு ஊழியம் தந்தா என்ன அர்த்தம் தெரியுமா?
என்ன தெரியுமா, உலகத்தை நடத்துறதுக்கு இல்ல, என்ன சரிப்படுத்துறது. என் ஆண்டவர்கள் நான் சத்தியத்தை சொன்னேன், என் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, எனக்கு கத்திருந்த ஊழியத்தை தந்தது, உங்களை எல்லாம் நடத்துறதுக்கு இல்ல, என்ன சரிப்படுத்துறதுக்கு. ஆனா என்ன சரிப்படுத்த சரிப்படுத்த பக்கத்துல உள்ளதெல்லாம் சரியா. என்ன செய்யணும், தெரியுமா? காத்த உணர முடியும், பிடிக்க முடியுமா? எந்த திசைக்கு தெரியுமா உங்களுக்கு? புகை அடிச்சு கருப்பாக்கினா ஒரு வேளை சொட்டு தெரியலாம், மிச்சம் தெரியாது. இதெல்லாம் அறமுறை. ஆனா என் ஆண்டவர் சொன்னார், அவர் காற்று எந்த திசையிலிருந்து வருது உங்களுக்கு தெரியாது, எங்கே அடிச்சு எங்க போகுது. ஆவிக்குரிய மனுஷன் இப்படித்தான் இருப்பான். அல்லேலூயா. காரணம், இயேசுவினுடைய ரத்தம் என்னை மீட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் மீட்கப்பட்ட சந்ததி, எங்களுக்கு ஒரு பேர் உண்டு, எங்களுக்கு ஒரு இனம் உண்டு, மீட்கப்பட்ட சந்ததி. இலங்கைக்கு போனீங்கன்னா அந்த சாதி இந்த சாதி சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கதைக்குதே இல்லை. ஏசப்பாங்கல ரெண்டே ரெண்டு சாதி, ஆண் சாதி பெண் சாதி. அல்லேலூயா. பெண் ஆட்டியம் இல்லை, பெண் சாதி இல்லையா? ஆண் ஜாதி பெண் ஜாதி. தேவனுடைய பார்வையில் இருக்கிறது ரெண்டு பார்வை, பரிசுத்தவான் மற்றவன் பாதி. இந்த ரெண்டு பார்வை தான் கர்த்தருடைய பார்வையில் இருக்கும். இந்த இலங்கைக்கு போகும்போது கர்த்தர் செய்து தந்தார், அதில் நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய பார்வை ரெண்டு விதமாக மனுஷனை பார்க்கிறார். ஒன்று பரிசுத்தவான் நீதிமான், மற்றவன் பாவி இல்லையா? பரிசுத்தம் இதை எத்தனை பேர் ஒன்றுமே இல்லை. நாங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஆமே எழுந்து கட்டுவோம், கர்த்தருடைய நகரத்தை கட்டுவோம். இயேசு தன்னுடையதே தனக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்து தன்னையே அவர் ஒரு பொருட்டாக நினைக்காதபடி, நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கு பிலிப்பியர்ல இல்லையா, அவர் தேவனுக்கு ஒப்பானவராக இருந்தார், தேவனுடையே தேவனோடையே இருந்தார், தேவனுக்கு சமனாகவே இருந்தார். ஆனால் அவர் அதையெல்லாம் பார்க்காம எனக்காக உங்களுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவளவு நேசம், அவளவு நேசம். ஒருவேளை புருஷன் செத்துட்டு ஐயோ போயிட்டீங்களே என்று சொல்லி மனசை கத்தலாம், ஆனால் உயிரை கொடுக்க மாட்டேன். அது இந்தியாவில் என்ன பாலை என்ன உடன்காட்டி எழுதுறது, அங்கே உடன்காட்டி எழுதுறதோ இல்லையோ, பிடிச்சி தூக்கி போடுறாங்களோ எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை இந்த 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 2017 இப்படியெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியாது. இயேசு, இயேசு பாவியும் நாசமும் அழுகி போய் குப்பை நார் ரோட்டில் தெருவில் வாகனம் அடிச்சு நாலு பேர் கிடக்கிற மிருகத்தை போல பாவத்துக்காக கிடந்த எங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். நன்றி உள்ள இதயம் எங்களுக்கு வேணும், உணர்வுள்ள இதயம் வேணும். கணக்கை எல்லாம் வேணும் மட்டும் இல்லை, ஒரு சொட்டு, ஒரு சொட்டு எங்களை மைண்டை ஒரு சொட்டு மாத்தினா போதும். இந்த தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசிச்சா போதும். அதான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதியெல்லாம் விசுவாசம். கடுகு 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 இல்லையா? நீங்கள் சமைக்கிற போது கடுகு போடாட்ட சாப்பாட்டுக்கு ஒரு வாசம் வராது. என்ன கடுகு போட இல்லையா? இன்றைக்கு இன்றைக்கு சில பேருக்கு கடுகு போடவும் பயம், எந்த தெரியுமா? அதுக்கு என்ன பிளிந்தன்மனுக்குள்ள போய் அது நடக்கி நிற்கிதான். என்ன ஞானம் மனுஷனுக்கு! அதெல்லாம் சமைப்பாடு அடைஞ்சு போயிருமாம்மா, வயிற்றுக்களை போட்டு அது பிணையிற பிணையிலுக்கு எல்லாம் சட்டா போயிடும். என்ன அது பொறிச்சரோடையும் எல்லாம் தான் போயிடும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், அது பிளிந்தன்மனுக்கு முன்னும் கடுகு போட்டு சமைக்காது, ஜெபம் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. விசுவாசிச்சா மகிமையை காணுவீங்க. மரியாள் விசுவாசிச்சாள். மதுரையில் மரியாள் கல்லறையில் போயிருந்தா, ஐயோ இந்த கல்லை ஆர் புரட்டுவாங்க, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய நினைவு என்ன? என் ஆண்டவருடைய சரீரம் நாரப்போகுது, அது நாரக்கூடாது, நான் பரிமள தைலம் பூச வேணும். அதை குறிச்சு அவளுக்கு பாருங்க, இயேசு அவளுக்கு சொன்னாரே இல்லையோ தெரியாது, ஆனால் இயேசு சொன்னார், நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற செத்தாலும் மறித்தாலும் பிழைப்பார். அவளுக்கு தெரிஞ்சுதோ இல்லையோ தெரியாது, பரிமள தைலம் போடணும், சரீரம் நாலு நாளாச்சு நாரப்போகுது. அவருடைய ஏக்கம் என்ன? என் இயேசுக்கு, இயேசு செத்து போனார், என்னாவது செய்ய வேண்டும்? என் இயேசு என்னையும் உங்களை ரட்சித்து இருக்கிறார். இயேசுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், என்ன செய்யறோம்? எத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம், என்னத்தை நாங்கள் செய்தோம் இயேசுக்கு? இந்த இயேசு எங்களுக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு. அட்லீஸ்ட் என்னோட பலர மனுஷனுக்காவது இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்றோமா? இல்லை அவங்களோட சேர்ந்து அவங்களோட காரியத்தை நாங்கள் செய்துட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை மறுதளிக்கிற கிரிகைகளை நாங்கள் இடையே செய்யறோமா? உண்மையாக தூக்கமாக இருந்தது. ஒருவர் சொன்னார், எனக்கு பார்த்தீங்களா, இப்போ தானே உங்களுக்கு சொன்னேன்னா, கிறிஸ்தவனை விட வெளியிலே இருக்கிறவங்களை விட நன்றி உள்ள மனுஷனாக இருக்கிறான். உண்மைதான், அப்படி இது அப்படி ஒரு காரியம் நடந்தது. ஆனாலும்
கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் துன்மார்க்கனோட போய் பரிசுத்தவான நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க, அறிவு இல்லை உங்களுக்கு? அறிவு இல்லை? கர்த்தரை குறித்தது அறிவு, நான் உலகத்தை அறிவு சொல்லல, தேவனை குறித்ததான அறிவு இல்லை. எசாய புத்தகத்தில் எழுதி பாருங்க, எழுதி பாருங்க, 52 நினைக்கிறாங்க எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வேதத்தை இருதயத்தில் வைத்து வைத்து நிற்கிறவர்கள் யாரா? கத்தரங்களை குறித்து சாட்சி சொல்றாரு. 52 பாருங்க, அத்தாட்சியோட காட்டிட்டு போறேன். தேவனுடைய கலக்கம், தேவனுடைய ஏக்கம், தன்னையே எனக்காக பலி கொடுத்தாரு, தன்னையே எனக்காக ஒப்பு கொடுத்தாரு. அந்த தெய்வம் அவர், அவருடைய கலக்கத்தை பாருங்க, அவருடைய ஏக்கத்தை பாருங்க, என்னுடைய அவருடைய ஜனங்கள். எசாய 52 நினைக்கிற வாசிங்க, ஒரு நிமிஷம், யாருக்கு சதி கொடுக்கட்டா? யாரு சதி கொடுக்க சொல்றாரு? திருப்பி வாசிங்க, நீதியை அறிந்தவர்களே, பொட்டடியில கட்டி வைக்க இல்ல, புத்தகத்துல வச்சிருக்க இல்ல, இப்ப எல்லாம் நெட்வொர்க்லயும் டெலிபோன்லயும் என்ன என்னடா கண்பார்க்க கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியல, தந்த கிருபைக்காய் சோத்திரம். ஆனா இந்த வேதத்தை மொபைல் டெலிபோன்லயோ புத்தகத்துல இல்ல, இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிற என்னுடைய ஜனம் என்று அவர் கதறுற, ஆனா அவருடைய ஜனத்துக்கு அறிவு இல்ல. சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தை இருதயத்துல வச்சிருந்த ஜனமே, ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நிந்திக்கிறவன் நிந்தட்டும். ஆண்டவர் இன்றைக்கும் சொன்னார், இது எங்கட வீட்டுல எத்தனையோ முறை சொல்லிட்டார், இந்த பூமியில நான் இருந்த போது என்னையே வெறுத்தார்கள். எங்களை வெறுப்பாங்களா இல்லையா? ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்கள் இப்படியான பாவத்தை செய்து கர்த்தரை துக்கப்படுத்த கூடாது, கர்த்தரை புறம்பே தள்ளக்கூடாது. ஏன்னா இயேசு நாவி போய் காரடிச்சு நசிஞ்சு செத்து புழுத்து தூக்கி எடுத்து தாக்குறதுக்கு ஆள் இல்லாம எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இயேசு எனக்காக, ஒரு பிரயோஜனமற்ற மனுஷன் எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த, தன்னுடைய ரத்தத்தினால என்னை மீட்டார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ளது? எத்தனை பேருக்கு உள்ளது? அப்பா கரங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. எங்களோட நிலைமை அதுதான், அப்படிதான் இருந்தது. அது இன்றைக்கு இயேசு என்ற பிள்ளைன்னு சொல்லி அற்புத ரத்த எனக்குள்ள இயேசு எப்போதும் இருக்கு துள்ளி பாடி அவரை மகிமைப்படுத்துற உண்மைதான். ஆனா உள்ளான உள்ளத்துல இது உண்மையாய் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தன் உதடுகளினால் என்ன கனம் பண்ணுகிறார்கள், இறுதியம் தூரத்துல இருக்குது. கொரிந்தியர்ல வாசிச்சோம், நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், எங்கட சரீரம் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. நாங்க மீட்கப்படாம அடைவு வச்சு மீட்க முடியாம இருந்தது, ஏலத்துல போயிட்டு கர்த்தருடைய ரத்தத்தை சிந்தியங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்தம். அடுத்தது நாங்கள் வாசிப்போம், முதல்ல போயிட்டது ரோமர் 5:9 வசனம் நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 50:14-15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோம். இனிமுறால் நீதிமொழிகள் 12:21 எடுத்துக்கொள்வோம். முதலாவது ரோமர் 5:9. அடுத்தது என்ன செய்கிறது? இயேசுடைய ரத்தம் 4வது காரியம். ஆமென். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது ஒரு நாள் வாசிங்க, சங்கீதம் 50:14-15. என்ன செய்கிறது? இருக்கிறாங்க கை ஏற்றி காட்டுக்கும் சோத்திரம். ஆமாம். அல்லது எல்லாரும் இருக்கிறீங்க கத்திரிக்கு சோத்திரம். ஏன் பயப்படுறீங்க? கதையுங்க, பயத்துறவங்க அப்படி தான் பிசாசு ஓடுவான். பிசாசு வந்து நிற்கிது, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்ல பழக வேணும்.
இல்லையா? இல்லாட்டா அது போகாது, அது நின்று உங்களுக்கு சேஃபனாயிருக்கும், அது உங்களுக்கு தலைவனாயிருக்கும். அதுக்கு விடக்கூடாது. பிசாசு எங்களை கண்டா பயப்பட வேணும். பிசாசு இப்ப எங்க இயேசு நசிச்சிட்டேன், தலை என்ன மாவு தூளமா போயிடுது, ஆண்டவர் நசிச்ச நசியில இன்னும் கால் எடுக்கல போல நடக்குது, வால் கிடந்து அடிக்கின்றது, விட்ட வேணும், நான் விட்ட வேணும். பிசாசு ஏன் நான் 23 ஜோதிச்சு பார்த்தேன், இந்த பொல்லாத பிசாசு கத்தத்தானே இவனை நல்ல தூதனா உண்டாக்கி இவன் தானே கெட்டு போனவன், ஏன் விட்டு வச்சிருக்காரு இவ்வளவுனால, ஏன் இவர் விட்டு வச்சிருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு நான் யோசிச்சேன். என்ற புள்ள மிச்சத்தை செய்ய வேணும். ஆண்டவர் மா சின்ன பொறுத்தவரையில் அம்மா அம்மத்தி மசி நசிச்சு தலையை நாசம் பண்ணி போட்டார், வால் துடிக்குது, என்ற புள்ள செய்ய வேணும்னு கத்தர் பார்த்துருக்காரு. எப்போ செய்ய போகிறீங்க? எப்போ வாரீங்க செய்யறதுக்கு? எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? ஐயோ பயமா இருக்குது, பயமா இருக்குது. அந்நிய பாஷையே வாயில வருதில்லை, வாயில வாரதையே ஒழிச்சு வச்சிருக்கிறோம் நாங்கள், இல்லையா? கண்ணர் மாதிரி ஒழிச்சு வச்சிருக்குது. நாங்கள் கண்ணடும் இல்லை, காவலிகளும் இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்த சொத்து. ஆமென், அல்லேலூயா. நாம வாஞ்சப்பட வேணும், வாஞ்சப்பட வேணும், வாஞ்சப்பட வேணும். ஏனென்றால் இயேசுனுடைய ரத்தம் என்னையும் உங்களை நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி எங்களை நீதிமான் ஆகி இருக்கிறது. அவரை நீங்க ஏற்றுக்கொண்டபடியினால ஆமென், அல்லேலூயா. அவருடைய ரத்தம் உங்களை நீதிமான் ஆக்கினபடியால உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அது பாவ சந்ததி அல்ல, நான் தான் பாவ சந்ததி. ஏனென்றால் நான் பாவத்தில் இருந்த போது கர்த்தரிடத்தில் வருகிற கிருபி அவர் எனக்கு தந்து என்னை அழைத்து என்னை பரிசுத்தமாக்கினபடியால எனக்கு பிறந்த எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், எனக்கு பின் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், இல்லையா? அவருடைய பரிசுத்த சந்ததி. அதை போலதான் நீங்களும் பாவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து இருந்து அதுக்கு பின்பாடு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாடு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பாவம் இல்லாத பரிசுத்த சந்ததி. ஆனா இந்த பிள்ளை பாவம் செய்யக்கூடியது இல்லையென்று இல்லை, ஆனா கர்த்தருக்குள்ள இது பரிசுத்த சந்ததி. நீங்க போய் பார்த்து பாருங்க, சகரியாவில் அவர் ஒருவரை தானே படைத்தார், அவரிடத்துல அவருடைய ஜீவன் பரிபூர்ணமா இந்த எண்ணத்துக்கு ஒருவரை படைச்சார், அவருடைய ஆவி பரிபூர்ணமா இருக்க வேணும்ன்றது மாத்திரமல்ல பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். இதைத்தான் பிசாசு கெடுத்தார். ஆனா இயேசு ஆண்டு பிதாவான தேவன் சொன்னார், நான் உங்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு மீட்பனை அனுப்புவேன். அவர் தான் இந்த நாட்கள்ல 1900 வருஷங்களுக்கு முதல் எங்களுக்காக சிறுவரை மறித்து உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து, அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவருடைய ரத்தம் முதலாவது எங்களை பிதாவாக்கி தேவனோடு ஒப்புரவாகிறது, இரண்டாவது எங்களுக்கு பாவம் அனுப்பி கொடுக்கிறது, மூன்றாவது எங்களை மீட்டுக் கொண்டது, நாலாவது எங்களை நீதிமானாக்குகிறது. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிப்போம். கர்த்தருக்கு சுத்தமான மிகுதியானது 13 காரியங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த முறையை பார்க்க இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து முடிப்போம். நீதிமானாக்கி அவருடைய ரத்தம் எங்களை என்ன செய்கிறது? 1 முதலாம் அதிகாரம் 7 வசனம். சொன்ன உடனே வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சொல்லுங்க பாக்காம, சரி பார்த்துட்டு சொல்லுங்க. இயேசுனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கு. எப்ப சுத்திகரிக்குது? ஐயோ இயேசுவே, நான் தப்பு பண்ணிட்டேன் இயேசுப்பா, எனக்கு தெரியல, நான் பிளான் பண்ணல இயேசுப்பா, ஏதோ அந்த சகோதரி கேட்டா ஏதோ சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆனா இப்ப எனக்கு தெரியுது நான் போய் சொல்லிட்டேன்னு, என்ன மன்னியம் இயேசுப்பா, என்ன மன்னியம் இயேசுப்பா. உடனடியாக இயேசு தன்னுடைய ரத்தத்தினால கழுவி மறுபடியும் உங்களை நீதிமான் ஆக்குகிறார். அல்லேலூயா. உடனடியாக அவர் தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து மறுபடியும் உங்களை பரிசுத்தமாக்குறார். யாராவது சொல்லுவீங்களா? இல்லை, நீங்க சொல்றது போல நான் ஞானசானம் எடுத்தனால எந்த ஒரு பாவம் செய்யலேன்னு அப்படியான யாராவது ஒருவர் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் உட்பட அனுபவத்துக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. இந்த கிருபையிலிருந்து கலாத்தியர் சபைகளும் போனது, விழுந்ததோ இல்லையோ ஸ்டோரி எனக்கு தெரியாது, ஆனா நாங்கள் விழக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், கர்த்தருடைய சபையை நடத்தினவர்கள், கர்த்தர் ஊழியம் சேர்ந்தவர்கள், இன்னைக்கு நீதிமானை போலுகிறதுக்கு பதிலாய், தேவனுடைய பக்கம் நிற்பதற்கு பதிலாய், துன்மார்த்தனை குறித்து நீதிமானவர்களுடைய துன்மார்கள் அல்லது துன்மார்களுடைய நீதிமானோட ஒப்பிட்டு இயேசுவை மறுதளிக்கிற ஒஸ்லோவில் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அது ஒஸ்லோவில் நடக்குது, அல்லது நோர்வேல நடக்குது, இல்லையா? ஒஸ்லோவில், ஒஸ்லோவை சுற்றி அதாவது நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வட்டாரத்துக்குள்ள என்னுடைய கண்களுக்கு முன்பாக நடந்தது. நான் தவிச்சு போனேன், திகைச்சு போனேன். ஆண்டவரே, ஒரு துன்மார்த்தனை
வந்து ஒரு நீதிமானோட ஒப்புறாங்களே, என்ன ஆண்டவரே இப்படியான ஒரு பயங்கரமான உலகத்துல நாங்கள் இருக்கிறோம். அவன் ஒருவேளை நன்றி இல்லாதவன் அவர்கள் சொல்றது போல இருந்தாலும் அவன் உடற்படுகிற போது இயேசுவே என்ன மன்னிய விடா, இயேசு மன்னிச்சு அவனை கழுவி விடுவாரு. அவனுடைய ரத்தம் என்ன செய்யறோம், அவருடைய குமாரனுடைய ரத்தம் நாங்கள் சுத்தம் இல்லை பாவியெல்லாம் என்று சொல்லுகிற போது என்ன சார், நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணினா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த அறிவில்லையே, தேவனை அறிந்த ஜனத்துக்கு அறிவில்லையே. அப்ப இயேசு சொன்ன கடைசி பரியந்த நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவார். நாங்க எங்க நிக்கிறோம், நானும் நீங்களும் எங்க நிக்கிறோம், இயேசு வரப்போகிறார். இன்னைக்கு சொன்னார் வேதத்தின் அடையாளங்களுக்கு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வரையைக்கு முதல் இதெல்லாம் நடக்கப்படும். வசனத்தை பைபிள் இருக்கிறபடி 100% வசனத்தை நான் சொல்லல, என்று குழந்தை கொண்டு வச்சு பண்ண கொண்டு சொல்றேன் உங்களுக்கு. சரியா நடக்கிற போது ஆண்டவர் வருவார். கர்த்தர் சொன்னார் காலங்கள் நிறைவு வருகிறது. ஒருவேளை இப்ப வரப்போற இந்த யுத்தம், ஒருவேளை யுத்தம் வரலாம், ஆண்டவர் சொன்ன காலத்தின்படி சிலவேளை நடக்கலாம், இதுதான் கடைசியா இருந்தா போவீங்களா? உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீங்க ஆயத்தமா? நீங்க ஒருவரும் ஆயத்தமா? வாரம் நாள் ஒவ்வொரு நாங்க பெரிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தோம், சனிக்கிழமை நாங்க சாப்பிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க ரெடியா? இதெல்லாம் செய்யலாம் போல பரலோகம் போக முடியாது. பிதாவுடைய சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே அன்னைக்கு கழுவப்பட்டது பிரச்சனை இல்லை, இன்றைக்கு கழுவப்பட வேண்டும். அவருடைய வருகை வருமா இருந்தால் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம், பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம், மனுஷனோட ஒப்புரவாக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சுத்தத்தில் நாங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் விழுங்குவான் அவன். பிளாஸ்டிக் பந்த போல, பிளாஸ்டிக்னா காத்தடிச்ச ரப்பர் பந்து, பிளாஸ்டிக் பந்து நெளிஞ்சு நின்றுடும், காத்தடிக்கிற ரப்பர் பந்து போல அடிச்சு பாருங்க, தூக்கி எறிஞ்சு பாருங்க. நீங்க எறிஞ்சுற வேகத்தை விட குறைஞ்சது 4-5 மடங்கு அது அதை விட ஸ்பீடா திரும்பி போகும். தலைமையில வெட்டி பாருங்க, வலிச்சு பாருங்க, அதுவா கொட்டுப்பட்டு ஒன்று பின்னாம போனா வேற, அவனை வலிச்சு பாருங்க, வெட்டி பாருங்க. மிலிட்ரிக்கு எல்லாம் பொறுமன் வெட்டி போட்டு என்ன மொட்டையாவா தெரியுறான். விட்ட விட்ட தலைக்கும் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. குருசு போட்டவனை பார்த்தா என்ன, இந்த பாட்டுக்காரனை பார்த்தாலும் கிறிஸ்தவன் மாதிரி தான் தெரியுது. ஆனா அங்க நரகத்துல இருந்து அடைக்கணுமா? இந்த பாட்டை போட்டு கேட்கவன் போய் சொல்லுவோ, அங்க நீங்க இந்த பாட்டை போட்டு கேட்கிற போது எனக்கு வியாதி பெறுகுது, அடைக்கணுமா? நான் பார்த்தேங்க சொல்றாங்கள். வேதத்தின்படி ஒப்பிட்டு பாக்குற போது கிட்டத்தட்ட சரியா இருக்க முடியாது. நான் நம்புறேன், விசுவாசிக்கல, நான் நம்புறேன், இருக்கலாம். ஏன்னா இந்த காரியம் பாவத்தையன்னு சொல்ல இல்லை தானே. சில பேருக்கு இதை நம்ப விருப்பம் இல்லை, அது அப்படி யார் நரகத்துக்கு போனது அங்க போறதுன்னு 68 கதை விழுது. இந்த காரியம் பாவஞ்சேன்னு சொல்லி சொல்லுதோ இல்லை. அங்கிருந்து அவன் பாட்டை போட்டு கேட்டா, விட்டி யூசன் பாட்டை போட்டு கேட்டா, மைக்கேல் ஜாக்சன் பாட்டை போட்டு கேட்டா, நரகத்துல இருக்கிற அந்த மனுஷனுக்கு வேதனை பிறகுதான் என்ன பாட்டை போட்டு கேட்க வேண்டாம்னு பூமியில போய் சொல்லுங்கோ. விட்னி யூசன் சொல்லி அழுகிறான், ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க, நான் பூமிக்கு போய் என்னட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நான் உங்களுடைய சுவிசேஷத்துக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே என்ன மகன் அங்க இருக்கிறான், இப்ப செத்துட்டான், இந்த மகள் அங்க இருக்கிறாள், நான் போய் அவளை உம்மிடத்துல கொண்டு வர. ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் இடத்துல கேட்டான். யார் கேட்டான்? பணக்காரன் கேட்டான். ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர், எனக்கு ஞாபகம் இல்லை இத்தனை சகோதரன் நினைக்கிறேன், 5 சகோதரர் அங்க இருக்கிறாங்க. இந்த தாசரத்தை அனுப்புங்க, மறிச்சவர் உயிரோடு எழுப்பி போனா இந்த சகோதரங்க மலர்ந்திருப்போம். ஓமட்ட சொன்னாரா? ஓமட்ட சொன்னாரா? அங்க மோசையின் தீர்க்கு தரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறத நம்பாதவன் இங்கே இருந்து ஒருதன் உயிரோடு போன நம்ப மாட்டான். என் இயேசு எங்களுக்காய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை கழுவி இருக்கிறார். அட்லீஸ்ட் யாரையும் நாங்கள் நம்ப வைக்கிறோமோ இல்லையோ, நாங்கள் நம்பின எங்களை நம்பிக்கை இயேசு மேலே இருக்கிறதையாவது நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாகி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவன் உள்ள வார்த்தை, இந்த சத்தியத்தினால் நாங்கள் விடுதலையாகி நாங்கள் நித்தியத்துக்குள்ள போக வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா நாங்கள் கண்ட மாதிரி வாழ்ந்து நரகத்துக்கு போயிருக்கலாம். அதுக்குள்ளேயும் இல்லை, டிஸ்கோக்கும் போகிற இல்லை, 10 பொண்டாட்டியை வச்சிருக்கிறதும் இல்லை, ஒன்றோடையே இருந்து நரகம் போகக்கூடாது. அல்லேலூயா. உத்தமமா வாழ்ந்து தேவனிடத்துல போக வேணும். இதுக்குத்தான் இயேசுடைய ரத்தம் எங்களை கழுவினது. அல்லேலூயா. இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோட அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. ஆண்டு ஆண்டவரிடத்துல நாங்கள் நாள்தோறும் எங்களை பரிசுத்தமாக்கி இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது. ஒரு விசுவாசம் நீங்க வேணுமென்ற ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி என்ற ஆண்டவர்களை நன்மையா கண்டேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி மூத்திருத்துவம் உண்டாகிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த சிந்தனையை மனசுக்குள்ள நீங்க அப்படியே பிக் பண்ணுங்க. ஜூ என்ன அந்த என்ன ஜூஎஸ்பி அதுக்குள்ள
எல்லாம் மெமோரி பண்ணி போட்டு டாத்தாவுக்குள்ள கொண்டு அடிச்சு போட்டு அதுல இருந்து எடுத்து டாத்தாவுக்கு அனுப்புறது மாதிரி மண்டைகளை ஏத்தி பாருங்க, உங்களோட மூளைகளை மைண்டுகளை ஏத்தி பாருங்க, கொண்டு யூஎஸ்பியுடைய குத்துறது மாதிரி குத்தி பாருங்க. குத்தினா காணும், மண்டை அடுக்கல இருக்கிறத எடுத்துடும் இல்லையா. அதை கொண்டு உங்களை இதயத்துல வச்சு பாருங்க. என்ன பிதா குமாரன் பரிசுத்தாவே மூத்திருத்துவம் ஒன்றாயிருக்கிற இந்திய ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். எந்த வேலையில நீங்க சிந்திங்க, வேலை போனா என்ன, புருஷன் போறன்னு சொன்னா என்ன, மனசி வாரன்னு சொன்னா என்ன, மகள் வரமாட்டேன்னு சொன்னா என்ன, வேலை தாரன்னு சொன்னா என்ன, அப்பா இருக்கிற எந்த அப்பாவுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. உன் கண்களை கர்த்தர் மேல பதிய வைங்க. உங்களை மாதிரி உயர்ந்த ஒரு மனுஷனை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசுவுடைய ரத்தம் பயனுள்ள காரியம் அஞ்சு பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஒரு நாளைக்கு நீதியை பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. போதுமா? அது இன்னும் கொஞ்சம் போவோமா? இயேசு சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நாதையுங்கோ, உங்களுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்க. என் இயேசுக்காரோட இயேசுக்கு வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி பண்ண வந்தார். அவர் பூமியில வாழ்றதுக்காக வேற இல்லை, எங்களுக்கு வாழ்வு தர்றதுக்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. தந்துட்டார், அவர் போயிடுவார். அவருக்காக ஒருத்தர் மழை தேவையில்லை. பிலிப்பியர்கள் நாங்கள் இங்கேனா மழுகிறார்கள், நாங்கள் அழுகிறது இல்லை, நாங்கள் கொண்டாடுவோம். அல்லேலூயா. எழுந்து நின்று நாங்கள் செபித்து அப்பாவிடத்துல அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த இயேசு ராஜாவும் எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் தகப்பன் எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் வெளியேற பெற்ற உங்களுடைய ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம் ஐயா. அந்த மீட்கப்பட்ட ரத்தம் தேவனோடு எங்களை உப்புரவாக்கினது, எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கினது, எங்களை மீட்டு கொண்டது, எங்களை நீதிமானாக்கி எங்களை சுத்திகரித்திருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நிறைய இருக்கப்பா அப்பா. அதாலும் இந்த நாளையில ஒரு கொஞ்சமாவது நாங்கள் பார்க்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய கிருபைக்காய் சலாக்கியத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் தேவனோட நீ ஒப்புரவாக்கி எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? இயேசுவின் ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்குன்னு எத்தனை பேருக்கு விளங்கி கொண்டீங்க? இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டு கொண்டது, இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமான் ஆக்கியது, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரி என்னத்துக்கு அது நீதிமான் ஆக்கினது? வேறு